அனைவருக்கும் வணக்கம். நோய்கள் இல்லாத வாழ்வு கண்டோர்க்கு இல்லை தாழ்வு. சுகாதாரம் வாழ்வின் ஆதாரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படி சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சொன்ன சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பாதுகாக்கிறதுல பினாயில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த பினாயிலோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, கூடுதல் வருமானம், பகுதி நேர தொழில், கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், கெட்டுப்போகாத தன்மை. பினாயில் தயாரிக்க பெரிய பெரிய மிஷின்கள் தேவையில்லைங்க, சுலபமாக நம்ம வீட்டிலிருந்தே நம் தயாரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் பினாயில் பயன்படுத்துகிறாங்க, அதனால் விற்பனை வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. இந்த பினாயில் தயாரிக்கிறப்ப அலர்ஜி இருக்கிறவங்களும் சின்ன பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக சின்ன பிள்ளைங்க கலர் பினாயிலை பார்த்தாங்கன்னா ரோஸ் மில்க் அப்படின்னு நினச்சி எடுத்து குடிச்சிருவாங்க. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு எட்டாமல் தொட முடியாத உயரத்தில் வைக்கணும். இப்போ இந்த பினாயில் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாமா? இந்த பினாயில் தயாரிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சோப்பு, வாசனைக்கு கொஞ்சம் செண்டு, கலர் பவுட்ரு, ஒளிக்கு அமிலம், ஃபைன் ஆயில், கையுறை, அந்த தயாரித்த பினாயிலை அடைக்க பிளாஸ்டிக் பாட்டில், இது தாங்க பினாயில் தயாரிக்க தேவையான பொருட்கள். பினாயில் தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள்: சாஃப்ட் சோப்பு 1 கிலோ, செண்டு 25 மில்லி, கலர் பவுடரு 1 டீஸ்பூன், ஒலிக்கு 30 மில்லி, ஃபைன் ஆயில் 1/2 லிட்டர், கையுறை மாஸ்க்கு, இது தாங்க வேணும் பினாயில் தயாரிக்கிறதுக்கு. இப்போ பினாயில் தயாரிப்புக்கான செய்முறையை பார்த்திங்கன்னா, 15 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுள்ள வாளியை எடுத்துக்கிறணும். அதில் இந்த சாஃப்ட் சோப்பை போட்டு நல்லா பிசையணுங்க. கயிறு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒலிக்க ஊற்றி நல்ல வெள்ளை கலர் வர்ற வரைக்கும் பிசையணும். பிறகு 1/2 லிட்டர் ஃபைன் ஆயிலை ஊற்றி நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், சோறு வடித்த தண்ணி மாதிரி இருக்குது. பிறகு வாசனைக்காக சேர்க்குற செண்டை 50 மில்லியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல வடிகஞ்சி மாதிரி இருக்குது. நம்ம வெள்ளை பினாயில் வேணும்னா அப்படியேவும் இதில் தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கிறலாம். கலர் பினாயில் வேணும்னா என்ன கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ நம்ம ரோஸ் கலருக்கு கலர் பொடியை கலக்க போகிறோம். இந்த கலர் பொடியை நேரடியாக கலக்க முடியாதுங்க, அதுக்கு அந்த கலர் பொடியை 1/2 லிட்டர் கோப்பையில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த கலவையோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். பிறகு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கின பிறகு ரோஸ் கலருக்கு வந்துருச்சு. கலக்கிறப்ப நேர்க்குமிழி நுரை இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், ரோஸ் பினாயில் ரெடி. அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை பேக் பண்ணணும். நம்ம தேவைக்கு ஏற்ப 1 லிட்ரு 1/2 லிட்ருன்னு பாட்டில்களில் பேக் பண்ணி விற்பனைக்கு அனுப்பலாங்க. அளவு தரம், பொருளோட தரம் சுத்தம் செஞ்ச பாட்டில்களில் அடைக்கணும், சரியான இடம் இருக்கணுங்க. பினாயிலில் பாட்டில் ஊற்றுறப்ப கட்டி சேராமல் நல்ல கலவையை கலக்கி ஊற்றணும். முதலீடு லாபம். இப்போ முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் சோப்பு 1/2 கிலோ 20 ரூபா, ஒலிக்கு அமிலம் 30 மில்லி 10 ரூபா, கலர் பவுட்ரு 5 ரூபா, ஃபைன் ஆயில் 1/2 லிட்ரு 50 ரூபா,
செண்டு 25 மில்லி ஒரு 50 ரூபா, காலி பாட்டிலு 13 3 ரூபா ரேட்டு வச்சாலும் ஒரு 39 ரூபா, கையுறை ஒரு 15 ரூபா. மொத்தம் முதலீடுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 189 ரூபாங்க. விற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 40 ரூபாய்க்கு கலர் பினாயில் விற்கலாம், 13 பாட்டில் 520 ரூபாய்க்கு விற்கலாங்க. நமக்கு நிகர லாபம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 331 ரூபா. விற்பனை உத்திகள், நம்ம தயாரித்த பொருள்களுக்கு கவர்ச்சிகரமான லேபிளை ஒட்டி மகளிர் குழு கூட்டங்கள் நடக்கிற இடத்துலையும் கண்காட்சியிலையும் பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த நம்ம இதை விற்பனை செய்யலாம். விற்பனை வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ மூலம் எளிய முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடியும் சுயதொழிலுங்கிற முறையில் பினாயில் தயாரித்து நல்ல லாபம் பெறும் வழிமுறைகளை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.